நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்று என்எல்சி இந்தியா லிமிடெட். எனது தொகுதியில் இயங்கி வருகிற இந்த நிறுவனம் ஆண்டுக்கு 1000 கோடிக்கு மேலான லாபத்தை ஈட்டி வருகிறது. ஏற்கனவே இந்த நிறுவனத்திற்காக நிலங்களை கொடுத்தவர்கள், குடியிருப்பை தந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் இன்னும் வேலை கேட்டு நிதி இழப்பீடு கேட்டு போராடி வருகின்றனர். இந்த நிலையில் சுரங்கப்பணிகளை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான வேலைகளில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இதனால் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எனது தொகுதியில் காட்டுமன்னார்குடி வரையில் இதை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய இழப்பீடு தருவதற்கு தயாராக இல்லை. ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய், வீட்டிற்கு ஒருவருக்கு கட்டாயம் நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அது மட்டுமில்லாமல் சிஎஸ்ஆர் என்கிற அந்த பொது நிதி அந்த பகுதியை சார்ந்த கிராமங்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் என்எல்சி நிர்வாகத்தினுடைய சிஎஸ்ஆர் நிதி என்பது வட இந்திய மாநிலங்களில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பயன்படுத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டை சாராதவர்கள் ஏராளமானவர்கள் வேலைவாய்ப்பை பெறக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த அவலத்தை போக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சிஎஸ்ஆர் நிதியை அந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்.